அரை இறுதி தான் நம்மளுக்கு பிரச்சனையே, அழுத்தங்களை போக்க இதை செய்யுங்கள். வீரர்களுக்கு டிராவிட் அட்வைஸ் வாங்க. இதை பத்தி பார்க்கலாம். உலகக்கோப்பை 2023 கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி விளையாடிய 8 லீக் ஆட்டங்களிலும் அபாரமாக வெற்றியை பெற்று புள்ளிப்பட்டியலில் நம்பர் ஒன் இடத்துல தாங்க உள்ளது. புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தை பிடிக்கும் அணிகளுடன் அரையிறுதியில் இந்தியா விளையாட உள்ளதுங்க. 2015-2019 ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் இந்தியா இப்படிதான் லீக் சுற்றில் மிரட்டலாக விளையாடி அரையிறுதியில் தோல்வியை சந்தித்ததுங்க. அதற்கு முக்கிய காரணம் அழுத்தம்தான். லீக் சுற்று முடிந்ததும் பதற்றமும் சேர்ந்தே தொற்றிக்கொள்கிறது. சிறப்பாக விளையாடும் வீரர்கள் கூட அரையிறுதியில் சொதப்புவதால் இந்திய அணி அரையிறுதியில் தோற்றுவிடுகிறது. இதனால் இம்முறை அப்படி நடந்துவிடுமோ என்ற அச்சம் ரசிகர்கள் மத்தியில் நிலவி வருகிறதுங்க. அரையிறுதியில் அழுத்தங்கள் இல்லாமல் விளையாட என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து வீரர்களிடம் ராகுல் டிராவிட் பேசியுள்ளாருங்க. அணி மீட்டிங்கில் பேசிய டிராவிட், இதுவரை விளையாடியதை மறந்துவிடுங்கள். ஒரு குறையும் இல்லாமல் அபாரமாக விளையாடினோம். இனி வரும் போட்டிகள் தான் நமக்கு முக்கியமானது. நெதர்லாந்து அணியை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அடுத்து அரையிறுதி பைனல் தான். அந்த இரண்டு தான் நமக்கு மிக முக்கியம். அதில் மட்டும்தான் நமக்கு கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். நாம் எப்படி விளையாடப் போகிறோம் என்ற அழுத்தம் நமக்கு சுத்தமாக இருக்கக்கூடாது என்று கூறியுள்ளாருங்க. நாம் எதற்காக அழுத்தத்துடன் விளையாட வேண்டும்? நம்ம தான் அனைத்து அணிகளையுமே வீழ்த்தி விட்டோமே. இனி நமக்கு எதிராக விளையாடும் அணிக்குதான் அழுத்தம் இருக்கும். நமக்கு துளியும் இருக்கக்கூடாது என கூறியுள்ளாருங்க. குறிப்பாக சமூக வலைதளங்களை பாருங்கள். அதே போல நியூஸ் பேப்பரை படியுங்கள். குடும்பத்துடன் பேசி இயல்பாகவே இருங்கள். அரையிறுதி பைனல் இரண்டுமே நமக்கு லீக் ஆட்டங்கள் போலதான் என டிராவிட் கூறியுள்ளாருங்க. இந்தியா அரையிறுதியில் நியூசிலாந்து அல்லது ஆஸ்திரேலியா அணிகளை விளையாட உள்ளதுங்க. இன்னும் 2 தினங்களில் அனைத்தும் உறுதியாக தெரிந்துவிடும். மும்பை மைதானத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடிய 5 போட்டிகளில் 2 இந்தியா வெற்றியை பெற்றுள்ளதுங்க. நியூசிலாந்துக்கு எதிராக 2 போட்டிகளிலும் இந்தியா தோல்வியை சந்தித்துள்ளதுங்க. எனவே அரையிறுதியில் இந்திய அணிக்கு பெரும் சவால் இருக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது.